ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரள நடிகரை வந்து உருகி உருகி காதலிச்சார் ஒரு கருப்பு நடிகை. ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நடிகர் சொன்ன விஷயம் வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அந்த நடிகைக்கு, அந்த கருப்பு நடிகைக்கு. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக வீடியோக்களை போய் பார்க்கலாம். இந்த காசிப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம், எந்த ஒரு மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர் சீரியஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே துணிச்சலான கதாபாத்திரங்களை நடித்து மக்கள் மனசில் வந்து ஒரு நல்ல இடம் பிடித்தவர் தான் அந்த டஸ்கி நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும், பேட்டிகளாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக வந்து பேசக்கூடிய ஒரு நடிகை. ஸோ ஒரு படத்தில் வந்து கேரள நடிகரோட ஜோடி போட்டு நடித்தார். ஸோ இதன் மூலம் வந்து இவர்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம் வந்து ரொம்பவே நாளடைவில் கேரவன்லேயே வந்து பட்ட பகலில் கேரவன்லேயே வந்து உள்ளே பூந்து ஒரே நேரத்தில் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய பழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மேலும் அந்த படத்தில் வந்து ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இது தொடர்ந்து ரெண்டு பேரும் ரெண்டு மூன்று படங்கள் வந்து சேர்ந்து நடித்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு வரதா ஊடகங்கள் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இருவரும் திருமணம் வந்து செய்ய போகிறாங்க ரொம்ப சீக்கிரமே அப்படின்ற நியூஸும் வந்து அப்போ வெளியாச்சு அந்த டைமில். ஆனால் திடீரெனா அந்த நடிகர் சினிமா துறை இல்லாத வேறு ஒரு குடும்ப பெண்ணை, அதாவது அழகான ஒரு குடும்ப பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த விஷயம் தெரிந்த அந்த நடிகை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பதறி போயிருக்காரு. இதனால் அந்த கேரள நடிகர்கிட்ட வந்து நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் நியாயம் கேட்கலாம்னு சொல்லி பேசியிருக்காரு. நடிகரோ, சினிமா நடிகைகள் எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான்மா, ஆனால் திருமணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு குடும்பம்லாம் நடத்த முடியாது உங்கள் கூடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. ஸோ இதனால் வந்து சில காலம் மன உளைச்சலில் இருந்த நடிகை அதுலேருந்து மீண்டு வந்து நடிக்கவும் வந்தார் மறுபடியும். ஸோ அந்த நடிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் துணிச்சலான கதாபாத்திரங்கள் நடித்து குடும்ப பங்கான சீரியல் அந்த மாதிரியான கெட்டப்பில் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு வந்தார். ஆனால் போக போக அவருக்கு வந்து சினிமா புரிய ஆரம்பிச்சுதா என்னன்னு தெரில, வாய்ப்புக்காக கண்டமேனிக்கு வந்து ஆடைகளை வந்து துறந்து நடிக்க ஆரம்பித்தார், கண்டபடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார், பல நடிகர்களோட இயக்குநர்களோட கிசுகிசுக்கப்பட்டார். ஸோ அதன் ஒரு பகுதி தான் வந்து இந்த நடிகை வந்து அந்த கேரளத்து நடிகர் கூட ரொம்ப ஓவராக ரொம்பவே வந்து க்ளோஸாக இருந்தார். அந்த நடிகரும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீ எல்லாம் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி படத்தில் சொல்கிற மாதிரி நிஜத்துலேயும் அந்த நடிகைக்கிட்ட போட்டு உடைச்சிட்ருக்காரு. ஸோ மேலும் மீண்டும் அதே கேரள நடிகருடன் ஜோடி போடும் வாய்ப்பு நடிகைகளுக்கு அந்த நடிகைக்கு வந்தது. ஆனால் திருமணத்துக்கு பிறகு அந்த நடிகையுடன் சில அந்த நடிகர் வந்து சில காலம் வந்து டேட்டிங் செஞ்சுட்டு வந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம், சும்மா என்ஜாய்மெண்ட் தானே அப்படி சொல்லி கண்டினியூ பண்ணிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து நடிகை இனிமேல் வந்து காலதாமதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறொருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டார். ஸோ அவருக்கு போட்டியாக அவருடைய நாட்டிலருந்தே, கேரளத்து நாட்டிலருந்தே வந்து ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிருக்கார். இப்போது பல ரியாலிட்டி ஷோஸில் பல அந்த நடன நிகழ்ச்சிகள் பாட்டு நிகழ்ச்சின்னு சொல்லிவிட்டு எல்லா அது மலையாள சினிமா இருந்தாலும் சரி அந்த பக்கமும் வந்து ஜட்ஜாக போயிட்டுருக்காரு. தெலுங்குலேயும் வந்து இவர் வந்து ஜட்ஜாக போயிட்டுருக்காரு சில நடன நிகழ்ச்சிக்கு. ஸோ அந்த இடத்துலையும் வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மேடையிலே வந்து தனக்கு பிடிச்ச டான்ஸ் ஆடக்கூடிய நபர்களை கூட்டிகிட்டு வந்து முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்லேயே அந்த லைவ் ஷோலேயே வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காரு. ஸோ இதனால் வந்து அவர்களுக்கு ரொம்ப சீக்கிரம் விவாகரத்து ஆயிருமோ அப்படின்ற பேச்சும் வந்து எழுந்துகிட்ருக்கு. ஸோ யார் அந்த நடிகர் நடிகை அப்படின்றத நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, டெலிகிராம் சேனலில் கேளுங்க, நம்ம பேசலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 70mm சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.